அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, போன காணொலியில் சீரீஸ் கனெக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். தொடர் இணைப்பு, அதாவது ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரே கரண்ட் தான் போகக்கூடிய வழியில் அமைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு சீரீஸ் கனெக்ஷன் பேர் இல்லையா. இதை ஆழமாக புரிந்து கொள்வதற்காக ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பாருங்கள். 3 resistors ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 5 ohm. ஓகே, ஐ டேக் பென் ஸோ தட் வி கேன் அண்டர்லைன். ஒரு ரெசிஸ்டன்ஸு 5 ohm, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் 3 ohm அண்ட் 2 ohm. ஆல் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் வித் 10 volt பேட்டரி. இதெல்லாமே 10 volt பேட்டரியில் சீரீஸில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. கால்குலேட் தேர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி சர்க்யூட். என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே ஒரு தமிழில் பாருங்கள், ஒரு 5 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 3 ohm இருக்குது, 2 ohm இருக்குது, இதெல்லாம் மின்தடை. இதெல்லாமே எப்படி இருக்குது, 10 volt மின்களத்தோட தொடர் இணைப்பில் இருக்குது, ரைட். இந்த சுச்சுவேஷனில் என்ன கேட்குறாங்க, தொகு பயன் மின்தடை, மீனிங் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, தென் அந்த சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கேட்குறாங்க. நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். ஸோ பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல படம் வரைஞ்சிருங்க. அப்போ நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறது வசதியாக இருக்கும். ஸோ 3 resistance இருக்குது. ஸோ ஒன்று 5 ohm இருக்குது, இன்னொன்று 3 ohm இருக்குது, இன்னொன்று 2 ohm இருக்குது. இந்த மூணுமே சீரீஸில் இருக்குது. இந்த சீரீஸ் காம்பினேஷனுக்கு பேரலலாக எவ்வளோ வோல்ட் பேட்டரி இருக்குது, 10 volt பேட்டரி இருக்குது. ஓகே, திஸ் இஸ் 10 volt பேட்டரி, திஸ் இஸ் 10 volt பேட்டரி. ஸோ வேல்யூ போட்டுக்கலாம், திஸ் இஸ் 5 ohm, திஸ் இஸ் 3 ohm, திஸ் இஸ் 2 ohm, சரியா. இது வந்து 10 volt பேட்டரி. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, 10 volt பேட்டரியிலேருந்து ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல் கரண்ட் போகும். ஸோ கரண்ட் ஐங்கிறது போதுன்னு வச்சுக்கலாம், கரண்ட் ஐங்கிறது டெலிவர் ஆகும். இந்த கரண்ட் மறுபடியும் நெகட்டிவ் டெர்மினலுக்குள்ளே வரணும். அப்போ எப்படி வரும் பாருங்கள், இங்கேருந்து வந்து 5 ohm வழியாக போகும், அதே கரண்ட் 3 ohm வழியாக போகும், அதே கரண்ட் 2 ohm வழியாக போகும், தென் 10 volt வோல்ட்டுக்குள்ளே ரிட்டன் ஆயிரும். அப்போ இந்த மூணு பேர் எப்படி இருக்காங்க, சீரீஸில் இருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த சர்க்கியூட்டோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரைட் எவ்வளவு, 5 ohm ப்ளஸ் 3 ohm ப்ளஸ் 2 ohm. ஏன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் அப் டு RN வரைக்கும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் 10 ohm ரைட். அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, அடுத்து கரண்ட் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவாக என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு ஈக்குவலன் சர்க்கியூட் போட்டிங்கன்னா இன்னும் ஆழமாக புரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் தி எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, 10 ohm. ஸோ திஸ் இஸ் 10 volt, திஸ் இஸ் 10 ohm. அப்போ எவ்வளோ கரண்ட் டெலிவர் ஆகும், I இஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு ஓம்ஸில் சிம்பிளாக அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு அக்ராஸ் அப்போ 10 volt இருக்குது, 10 ohm இருக்குது. ஸோ 10 divided by 10 volt divided by 10 ohm இஸ் ஈக்குவல் டு 1 ampere ரைட். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ கரண்ட் போகுது, 1 ampere கரண்ட் போகுது. ஸோ மேலும் சில உண்மைகளையும் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ 1 ampere கரண்ட் போச்சுன்னா 5 ohmல எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகும், I into R. ஸோ இங்கே 5 volt ட்ராப் ஆகும். அதே 1 ampere இங்கே போச்சுன்னா இங்கே எவ்வளோ ட்ராப் ஆகும், 3 volt ட்ராப் ஆகும். அதே 1 ampere இங்கே போச்சுன்னா எவ்வளோ ஆகும், 2 volt ட்ராப் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், 5 + 3 + 2 இவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, கூட்டினா எவ்வளவு, 10. நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தீங்க, 10 volt. ஸோ நீங்கள் என்ன வோல்டேஜ் கொடுத்தீங்களோ அதுதான் என்ன இருக்குது, ட்ராப் ஆகிருக்கு, வோல்டேஜ் என்ன ஆகலை, காணாமல் போகலை அப்படிங்கிற உண்மையும் இந்த ப்ராப்ளத்தின் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி சீரீஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. நீங்கள் கொடுத்த 10 volt இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யப்படுது, ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் பகிர்ந்தளிக்கப்படுது அப்படிங்கிற உண்மையும் இந்த ப்ராப்ளம் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரியா பிள்ளைங்களா, அடுத்த காணொலியில் நம்ம என்ன பார்க்கலாம், பேரலல் கனெக்ஷன்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம், சரியா.